கல்வி, சமூகம் மற்றும் பொருளாதார கூறுகளில் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை களைவதற்கு மடானி அரசாங்கம் பல நீண்டகால திட்டங்களை தீட்டி வருகின்றது. அவற்றை செயல்படுத்த அரசாங்கத்திற்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுவதால் இம்முறை நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியர்கள் மடானி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று முன்னாள் கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கேட்டுக்கொண்டுள்ளார். வேலைவாய்ப்பு அதுதான் நம்ம தேவைப்படுது. பணக்காரங்க ஏழைக்கு வந்து அந்த ஜூராங் வந்து பெருசாக போயிட்டு இருக்கு, அதை வந்து சின்னதாக்கணும். வேலை வாய்ப்பு ஒன்று, சம்பளத்தை கொடுத்துணும். இதெல்லாம் வந்துங்க ஒரு வருஷம் செய்ய முடியாது, 6 மாதம் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு டைம் கொடுக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து பழைய பிரச்சனை, நம்ம வந்து பித்த அரசாங்கத்தில் வரிசு பண்ண பிரச்சனை அது. அதனால வந்து நம்ம டு பி ஃபேர் அவருக்கு வந்து நம்ம டைம் கொடுக்கணும். அதனால் அவர் சொல்லிட்டு ரொம்ப கிளியராக எனக்கு புரியுது உங்கள் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை எனக்கு விளங்குது, ஆனால் டைம் கொடுங்க நம்மளுக்கு நம்ம மூவ் பண்ணுறதுக்கு. வறுமை கோட்டின் கீழ் வாழும் இந்தியர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது குறித்து பிரதமர் உறுதியளித்துள்ளது மட்டுமல்லாமல் பல மேடைகளில் அவர் இது குறித்தும் பேசி வருவதையும் சார்ல்ஸ் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். அண்மையில் இந்தியர்கள் மடானி அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கவில்லை என்று சில தரப்பினர் கூறி வருவதும் மறுப்பதற்கில்லை. இந்த ஆருடங்களை பொய்யாக்கும் வகையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மிட்லேண்ட்ஸில் இந்திய தலைவர்களுடனான சந்திப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதையும் அவர் குறிப்பிட்டார். இன்று காலை ஸ்லாங்கூர் ராயல் கிளப்பில் இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் உட்பட அரசு சாரா இயக்கங்கள், நிபுணர்கள் அமைப்பு, கல்விக் கழகங்கள் போன்றவற்றைச் சேர்ந்த 50 இந்திய தலைவர்களுடன் நடைபெற்ற சந்திப்பின் வழி இம்முடிவு எடுக்கப்பட்டது. இந்த சந்திப்பு நிகழ்ச்சி பிரதமர் வழிநடத்தி கொண்டிருக்கும் மடானி அரசாங்கத்திற்கு இந்தியர்களின் ஆதரவை வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமையப்போவதாகவும் முன்னாள் செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் தெரிவித்தார். 4ஆம் தேதி வந்து இட் வில் பி டோட்டல் பிக் ஆர்கனைசேஷன், ஒரு மினிமம் ஒரு 500 பேர் லீடர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் வில் கம் டுகெதர். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மக்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும், என்ன பிளான்ஸ் வச்சிருக்காருங்க, அவர் வாய்ப்பு கொடுத்து அவர் செஞ்சுட்டு 4 வருஷம் முடிஞ்சோடனே ஒரு முடிவு செய்யுங்க. இந்நிகழ்வில் குறைந்தது 500 இந்திய தலைவர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதன் வழி மடானி அரசாங்கம் மீதான இந்திய சமூகத்தினரின் விழிப்புணர்வை மேம்படுத்தப் போவதாகவும் குணராஜ் கூறினார். மேலும் அரசியல் கட்சிகளில் நிகழும் மாற்றங்கள் இந்திய மக்களின் வாக்குகளை ஒருபோதும் பாதிக்காது என்றும் அவர் உறுதியாக கூறினார்.